My name is what? My name is Vinothjustice. Hello, one of our friends. That's our friendly name, Vinothjustice. So, now we're going to talk about the SBI, State Bank of India. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி அதில் ஏடிஎம் நம்பர் வந்துடும். ஸோ அதை ஏடிஎம் கார்டு வந்துட்டு அதில் எப்படி நம்பரை என்டர் பண்ணுறது அந்த இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்களே. பிகாஸ் பேங்க்கில் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எப்படி பண்ணுறதுன்ட்டு அவங்க எப்படி பண்ணோம் அந்த நியூ ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. புக்கிலேயே எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் கீழே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில. நானும் அவஸ்தப்பட்டேன். ஸோ அதால் தான் இப்போ நானே உங்களுக்கு லைவ் அது எப்படி பண்ணுறது வீடியோ காட்ட போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, மேலே நிறைய பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம் பின் நம்பர் மாற்றுறதுக்கு, அதாவது ஏடிஎம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நல்ல தெளிவாக பாருங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிங் பற்றி தெரியும், நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா கீழே வந்து செய்யறது ரொம்ப ரேரான கஸ்டமர். ஸோ அந்த பார்ட் பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க நம்ம எதுக்கு. ஸோ இப்போ நான் வீட்டில் இருந்து பேங்கிங் போக போகிறேன், எஸ்பிஐ பேங்க் சின்மியா நகருக்கு. ஸோ வண்டியில் கேமராலாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே சர்ற நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். இதோ வந்தாச்சு பேங்க். ஸோ தேதி எஸ்பிஐ பேங்க். ஸோ இந்த பேங்குக்கு போனதுக்கு வந்து அப்படியே வண்டியை கொண்டு போய் நான் நிறுத்த போகிறேன். நான் இன்றைக்கி போன நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த எஸ்பிஐ பேங்க்கு கீழேயே எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்குது. பணம் போடுறது எடுக்கிறது எல்லாமே நம்ம பேங்க் போகிற அவசியம் இருக்காது. ஒன் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படியே உள்ளெல்லாம் ஏசி இருக்குமா? ஸோ அப்படியே உள்ளே போன விட்டு இதை வந்து டெபாசிட் பண்ணுறது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ பணம் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் போகலாம். ஸோ கையில் நீங்கள் வந்து பேங்க் புக் வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொல்ல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு எதுன்னு பாருங்கள். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல்ட்டு எந்தெந்த இன்டர்நேஷ்னல் கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது இதில் காட்டுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். பின் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் காட்டும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் புக்கில் இருக்கிறத டைப் பண்ணுவோம். ஓகேவா? புக்கில் இருக்கிற உங்கள் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதை டைப் பண்ணதுக்கு அடுத்தது என்ன காட்டுன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நல்லா தெளிவாக பொறுமையாக டைப் பண்ணுங்கள், நான் சொல்கிறது தெளிவாக கேட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர், ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ண விட்டே இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஒரு ரிசிப்ட் வரும், அந்த ரிசிப்ட் கையில் வச்சுக்கோங்க. அதை ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் இருக்கிற கடைசி நாலு நம்பரோட ஒரு நாலு நம்பர் வேர்ட்ஸில் இருக்கும். வேர்ட்ஸில் இருக்கிற நாலு நம்பரை நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளவும். அதுதான் உங்களோட பின் ஜென்ரேஷன் நம்பர். வேர்ட்ஸில் இருக்கிற நாலு நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம திரும்பி ஏடிஎம் கார்டை உள்ளே விட்டு எடுக்கணும். உள்ளே விட்டு எடுத்ததுக்கு அடுத்தது டொமஸ்டிக்காக இன்டர்நேஷ்னலாக அதை பார்த்துட்டு நீங்கள் கடைசியாக இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு அது உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பி பின் ஜென்ரேஷன் அதை டைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள். 100% இந்த ஒர்க் ஆகும். பேங்க்குக்கு போய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ பின் ஜென்ரேஷன் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இது தான், ப்ளீஸ் செலக்ட் த ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பின் ஜென்ரேஷனுக்கு அடுத்தது இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு இந்த ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுங்க. இந்த நம்பர் நீங்கள் இது அதாவது 10 பண்ணலாம், 20 பண்ணலாம், 35 பண்ணலாம். நீங்கள் வந்து மனுஷன்டா டைப் பண்ணணும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டு பின்னில் இந்த இதில் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்த அந்த நாலு நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள். நாலு நம்பர் டைப் பண்ணதுக்கு அடுத்தது உங்களோட ஏடிஎம் பின்னை செட் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பின் ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு அது பார்த்திங்கன்னா சேஞ்ச் பின்ஸ் அந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல, இப்படி தான் இது வந்து உங்களோட ஏடிஎம் மிஷினில் இருக்கிற நம்பரை மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை போடுங்க, மொபைலில் வேர்ட்ஸில் இருக்கிற நம்பர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட புது பின்னை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்கனாவே அவ்வளோதான் முடிஞ்சது ப்ராசஸ், ஏடிஎம் ஒர்க் ஆகிடும். வேணா பாருங்கள், உங்கள் முன்னேற்ற லைவ் மாதிரி நான் பண்ணி கட்டியிருக்கேன். இப்போ என்னோடய இதுலேருந்து பணத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன், எப்படி எடுக்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்ல தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னோடய கையாலேயே என்னோடய ஏடிஎம் கார்டிலேருந்து பணம் வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பண்ணுறது எனக்கு என்ன ஒரு வசதினு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் வந்து கீழே இருந்துச்சு. ஸோ உங்கள் முன்னாடியே தான் இந்த ஒரே நாள் ஒரே டைம்லேயே முடிச்சிட்டேன். பிகாஸ் என்னோடய பாஸ்வேர்டு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தக்கூடிய மொபைல் வேர்ட்ஸ் நம்பரை டைப் பண்ணதுக்கு அடுத்து தான் நியூ பின் நீங்கள் செட் பண்ணியே தீரணும். ரொம்ப முக்கியம். மொபைல் வேர்ட்ஸ் நம்பர் 4 இருக்கும், அதை டைப் பண்ணதுக்கு அடுத்தது புது பின் செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி புரியலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்றும் தெளிவாக சொல்கிறேன்.
ஸோ தேங்க்யூ கைஸ், வாங்க நேரில் பேசலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏடிஎம் கார்டு 1 வீக்கில் வந்துடும். வந்ததுக்கு அடுத்தது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏடிஎம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ப்ளாகிங் வீடியோஸ் மேக் பண்ணி மற்ற ப்ளாகிங் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். மேலும் எந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சாட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத்ஜஸ்டிஸ். ஸோ சி பை மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை அண்ட் ஃப்ரெண்ட்லி நேபர் வினோத்ஜஸ்டிஸ். ஸோ பாய். My name is Vinothjustice.